ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு மணக்கு மணக்க பாறை மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்டியாக வைக்கலான்னு பார்க்கலாம் இது இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் துருவனை தேங்காய் அரை கப் எடுத்திருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பாதியாக கட் பண்ண தக்காளி நாலு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகா இது கொஞ்சம் பழுத்த மிளகாவே இருக்குது மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா அப்படியே வதங்கட்டும் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மீனோட குவான்டிட்டி அளவுக்கு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு என்னது லெமன் அளவு சைஸுக்கு நம்ம புளியை கரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மீன் வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற அந்த டைமில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த குழம்பு மீனோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலம் சேர்த்து அப்புறமா இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மீனை நம்ம சேர்த்தாச்சு இப்போ குழம்புல எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி மீனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் எடை இடையாக மூடியை எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்பூன் வச்சு கிண்டாமல் அப்படியே ஷேக் பண்ணி விடணும் அப்போ தான் மீன் எல்லா இடத்துலையும் பரவலாக நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மணக்க மணக்க பாரமீன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாரும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ